ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளாக வீட்டிலையே பிரெட் பீஸா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ குழந்தைங்க வந்து பீஸா சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸோ வந்து நம்ம வீட்டிலையே வந்து பிரெட்டில் வந்து சிம்பிளாக பண்ணி கொடுத்தா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் வந்து நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை நம்ம சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். நான் வந்து இன்றைக்கி ஆனியனும் கேப்சிகம் எடுத்திருக்கேன். இது கூட வந்து தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் வந்து ஸ்வீட்கார்ன் சேர்த்துக்கலாம், கேரட் சேர்த்துக்கலாம். ஸோ என்னென்ன இது தேவையோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். இப்போ ஒரு தோசை தவாவில் ஒரு ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் ஸ்டவ் ஆனில் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த பிரெட் பீஸாக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம மூடி வைக்கணும். ஸோ இப்போ மெல்ட் ஆயிடுச்சு நல்லா. ஸோ நான் அடுப்பு ஆஃபில் தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிரெட் பீஸாவுக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு மூணு பிரெட் செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து டொமேட்டோ கெச்சப் இல்லைனா டொமேட்டோ சாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து இந்த பிரெட் மேலே நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸோ நார்மலாக பீஸா பண்ணுறப்ப பீஸா சாஸ் வந்து சேர்ப்பாங்க. அது டொமேட்டோ, ஆனியன், கார்லிக் அப்புறம் ஜிஞ்சர்லாம் சேர்த்து பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து சிம்பிளாக பிரெட்டில் பண்ணுறதுனால இந்த கெச்சப் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். ஸோ இது அப்படி டைரெக்டாகவும் போடலாம், பட் இது அப்படி கொஞ்சம் ஃப்ரை பண்ணால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து அமுல் சீஸ் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன சீஸ் பக்கத்தில் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ இது நல்லாயிருக்கும். ஸோ அந்த சீஸை வந்து இந்த மாதிரி துருவி போட்டோம்னா நமக்கு சீக்கிரம் வந்து மெல்ட் ஆகி நமக்கு பீஸா ரெடி ஆகும். ஸோ பீஸாவில் வந்து அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகி இருந்தால் தான் சாப்பிட வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா துருவி சேர்த்துக்கோங்க, அப்படியே வைக்காதீங்க. இதுக்கப்புறம் ஆரிகானோன்னு சொல்லிட்டு இதுவும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். ஸோ இது ஒரு ஹெர்பல். இது வந்து நல்லா ஒரு பீஸாவோட ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதை வந்து அது மேலே லைட்டாக தூவி விட்டுக்கணும். ஸோ பீஸாவோட ஃப்ளேவர் நமக்கு பீஸாவோட நான் ரியல் டேஸ்ட்டு கிடைக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரிகானாவும் சீஸும் தான். ஸோ ஃபைனலாக வந்து இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து தூவி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து வரமிளகா வந்து கொஞ்சம் குறகுறப்பாக நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா நம்ம இந்த மாதிரி பீஸா அல்லது வேறு எதமாக ஸ்நாக்ஸ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா மிளகு தூள் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ தான் நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இதை வந்து நம்ம மூடி வச்சு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். ஸோ ஃபைனலாக வந்து இதுக்கு மேலே பட்டர் வேணால் சேர்த்துக்கலாம். ஸோ இதை 3 மினிட்ஸ்க்கு வச்சு நம்ம மூடி வச்சிட்டோம்னா அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகிறதுக்காக தான் நம்ம மூடி வச்சு குக் பண்ணுறோம். மற்றபடி எல்லாமே ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ்லாம் குக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒரு 3 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். நல்லா வந்து சீஸ் மெல்ட் ஆகிருக்கு, பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வச்சோன்னா இந்த பிரெட்டு வந்து கருகாமல் பார்த்துக்கணும். அதனால தான் நான் ஸ்டவ்வை வந்து எல்லாமே நம்ம மேக்கப் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக பிரெட்டும் கருகாமல் வரும். இந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகி அந்த வெஜிடபிளோட சேர்ந்து அந்த ஆரிகானோ இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாமே சேர்த்து சாப்பிட்றப்ப நம்ம ரியலாக வந்து நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே அதே டேஸ்ட் இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.